வணக்கம் நண்பர்களே, நான் உங்க கிச்சா பேசுறேன். பூமி பூஜை புண்ணியம், அது என்ன பூமி பூஜை புண்ணியம்? நம்ம வழக்கமா புதுசா ஒரு கிரகம் கட்டுறோம்னா அதுக்கு பூமி பூஜை போடுவோமே, அதுவா? இல்ல, இது நித்திய கர்மால ஒண்ணு, தினமும் நாம் செய்ய வேண்டிய ஒரு பூஜை. பொன்மலர் அப்படின்ற இதழில் மார்ச் மாதம் 2015 வருடம் பிரசுரமான ஒரு உண்மை சம்பவம், அந்த சம்பவம் பற்றினது தான் இந்த பதிவு. அந்த சம்பவம் பற்றி மேலும் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால், நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒரு முறை ஒரு கோடீஸ்வரர் குடும்பத்தோடு வந்து மகாபெரியவாளை வணங்கிவிட்டு தன் குறைகள் நீங்கிட வழி கூறுமாறு வேண்டினார். சில நிமிட மௌனத்திற்கு பிறகு மகாபெரியவா, அன்றாடமும் அதிகாலையில் வாசலில் நீர் தெளித்து கோலமிடுவது உண்டா என்று கேட்டார். பணக்கார குடும்பத்தினருக்கு ஒரு நொடி சப்பென்று போய்விட்டது. தங்களின் செல்வத்திற்கு மதிப்பு அளித்து ஒரு கோயிலுக்கு குடமுழுக்கு செய், ஆயிரக்கணக்கானவர்களுக்கு அன்னதானம் செய் என்று பெரிய அளவில் தான் ஏதாவது கூறுவார் என்று எண்ணிக்கொண்டிருந்தார்கள். இருந்தாலும் ஒருவாறு சமாளித்துக் கொண்டு செய்யப்படுகிறது என்றனர். மகாபெரியவா அதோடு விடுவதாக இல்லை, யாரால் செய்யப்படுகிறது என்று வினவினார். இது கூட தெரியவில்லையா என்ற தோணியில், வேலைக்காரிதான் என்றால் தனவானின் மனைவி. மகாபெரியவா பொறுமையை இழக்கவில்லை. நிதானமாக, பூமி பூஜை செய்த புண்ணியம் வேலைக்காரியை அடைந்துவிட்டது என்றார். அவ்வளவுதான், அடுத்த நொடி குடும்பமே சாஷ்டாங்கமாக பணிந்து விட்டது. தாய்க்குளம் குழந்தைகளை மட்டுமே, அதுவும் 10 மாதம் மட்டுமே சுமக்கிறது. பூமி தாயோ எல்லாவற்றையும் எப்போதும் தாங்கிக் கொண்டிருக்கிறாள் என்பதை உணர்த்தினார் மகாபெரியவா. எனவே நாம் அனைவரும் வேலைக்காரியை விட்டு வாசல் தெளித்து கோலமிடுவதை நிறுத்திவிட்டு நாமே நம் பூமி தாய்க்கு நிதமும் இந்த பூஜையை செய்வோமாக. ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி அன்பர்களே.